பரிசுத்த ஆவியின் அன்பு
வேண்டும். சாத்திரங்கள் உடுத்தவளே அங்கமெல்லாம் அருளையை அணியாக அணிந்தவளே தங்க நிற மேனியளே தாயே நின் பாதம் சரண் வற்றாத ஜீவநதிகள் வளைந்தோடும் வெள்ள தமிழ்நாட்டின் சித்திர சோலையாம் தென்னினால் தேகம் தொடும் தென் புதுவைதனில் புன்னகை தவழும் புதுமலர் முகமும் அருள் கனியும் அன்பு நிறை பார்வையும் நிறைந்த அன்னையின் விழாவின் பத்தாம் நாளில் அன்னையின் மடியில் தவழ்ந்து ஆண்டவரின் ஆசியில் நனைய வருகை தந்திருக்கும் அன்னையின் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி எய்துகிறோம். வாழ்க்கை என்பது மலர் தோட்டம். அங்கே பூத்துக்குலுங்கும் வண்ண மலர்கள்தான் குடும்பங்கள். மக்களுக்கான கடவுளின் திட்டத்தில் ஈடுபடுவது செயல்படுவது அப்பா அம்மா குழந்தைகளின் கடமையாக உள்ளது. பூவோடு சேரும் போதுதான் பூ மனத்தை நார் பெறும். இறைவனோடு இணைந்து கடவுளின் திட்டத்தில் செயல்படும் போதுதான் வாழ்க்கை வளம் பெறும். வாழ்க்கை பாடத்தில் வழிநடக்க நமக்கு விடிவெளியாயிருப்பவர் அன்னை மரியாள் மட்டுமா? எப்படி வாழ வேண்டும் என்பதை வாழ்ந்து காட்டியவர் அன்னை மரியாள். அருள்மிக பெற்றவரே வாழ்க என வானதூதரால் வாழ்த்து பெற்று வானுரை இறைவனின் ஆசியையும் அருளையும் பெற்று இறைவனுக்கு அன்னையாகி நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என தாழ்ச்சியில் தலைவணங்கி தரணிக்கு தாயாகி எளிமையையும் தூய்மையையும் இகத்திற்கு உணர்த்தி தாழ்ச்சியையும் தாய் அன்பையும் நமக்கு கற்றுத்தந்த தாயின் அடிச்சுவட்டில் கால் பதித்து அன்பிலும் பண்பிலும் மிளிர்ந்து மண்ணில் மனித தத்துவத்தை விதைத்து மாண்புடன் வாழ்ந்து குடும்பங்களை கோயிலாக்க அன்னையே காம்பண்டு உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு கைசூப்பும் பிள்ளை நான் கலங்குகிறேன் தீங்கொந்தும் அண்டா உன் கைகளுக்குள் வைத்து தினமென்னை காப்பாற்ற வேண்டும் அம்மா உன் பாதத்தில் அல்லாடும் நெஞ்சோடு அர்ப்பணித்தேன் என்னை அருள் பணிந்து காத்து அருள் தாருமே வாழ்வு தாருமே என கரங்கூப்பி வேண்டி பலிதலின் பக்தியுடன் இணைவோம். தூய ஜெபமாலை அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற அருமை சகோதரர்களே சகோதரிகளே, இத்திருவிழா திருப்பலியை தகுந்த முறையில் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்க நமது தகுதியின்மையை ஏற்றுக்கொள்ளுவோம். அத்தகுதியின்மைக்காக மனமருந்துவோம். இறைவனிடமும் நமது சகோதர சகோதரிகளிடமும் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும்
அறிவித்ததால் உம் திருமகன் கிறிஸ்து மனிதரானதை அறிந்திருக்கின்ற நாங்கள் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்த்தெழுதலின் மகிமையை அடைவோமாக. தூய கன்னிமரியாள் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் இந்த வரத்தை எங்கள் உள்ளத்தில் பொழிந்தருளும். உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவரா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
இரண்டாம் வாசக முன்னுரை. குடும்பம் என்பது கோவில், அதில் கணவனும் மனைவியும் தீபங்கள். அந்த தீபத்தின் ஒளியில் நாம் இனிதே காண்பது இல்லறம். இல்லறம் எனும் நலரத்தில் அறங்கள் வழுவாமல் கணவன் மனைவி பிள்ளைகள் வாழ்ந்து அன்பிலும் பண்பிலும் அடக்கத்திலும் மிளிர்ந்து வாழும்போதுதான் குடும்பங்கள் கோயிலாகும். சந்தனம் தன் உடல் தேய்வதனால்தான் நறுமணம் தருகிறது. மேகம் தன்னை கரைத்துதான் ஞானம் வாழ நீர் தருகிறது. அதுபோல குடும்பத்தில் உள்ள நாம் ஒவ்வொருவரும் விட்டுக் கொடுத்து வாழ்ந்து நம் மனமெங்கும் நேசமலர்களை பரப்பி ஒருவருக்கொருவர் உயிராகி உயிரில் உறவாகி அன்பினால் கோர்க்கப்பட்ட அன்னில்களாய் வாழ்ந்து உய்வைத புனித பவுல் கொலோசேயருக்கு தரும் இறை வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 12 முதல் 17 வரை. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறை மக்கள். எனவே இதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னிப்பது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையை கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்துக்கும் இணைத்து நிறைவு பெற செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக. அவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி உள்ளவராயிருங்கள். கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தி உங்களுள் நிறைவாக குடிக்கொள்வதாக. முழு ஞானத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாக தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி
இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராக இருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியாள் வானதூதரிடம், இது எப்படி நிகழும், நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகின்ற குழந்தை தூயது, அந்த குழந்தை இறை மகன் எனப்படும். உன் உறவினராகிய எலிசபெத்தும் தமது முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கின்றார். கருவுறை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம். ஏனென்றால் கடவுள்
பேர் சொன்னார்கள், இந்த இயேசு நாசரேத்தூரில் இருந்து வருகிறார் என்று. உடனடியாக சில யூதர்கள் என்ன கேட்டார்கள் தெரியுமா, நாசரேத்தூரில் இருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ, நாசரேத்தூரில் இருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று கேட்கப்பட்ட அந்த அளவுக்கு ஒரு எளிமையான ஊர் நாசரேத்தூர். இன்றைக்கு இந்த நாசரேத்தூரில் இருந்துதான் நல்லது இறைவனுடைய தாய் வந்திருக்கின்றாள் என்றால் அடிப்படையான ஒரே காரணம், அந்த இறைவனுடைய தாய் என்று தான் வருவதற்கு முன்பாக சாதாரண பெண்ணாக இருந்த பொழுது கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக கொடுத்து விட்டாள், அர்ப்பணித்து விட்டாள். இதோ நீர் ஆண்டவருடைய அருளை அடைந்துள்ளீர், ஒரு மகனை பெற்றெடுப்பீர் என்று சொன்னதும் ஒரு சாதாரண பெண்ணாக இருந்திருப்போமே என்றால் மகிழ்ச்சி அடைந்திருக்க வேண்டும் அல்லவா? இந்த மரியாள் வானதோருடைய வார்த்தை கேட்டு சந்தோஷப்பட்டிருக்க வேண்டும் அல்லவா? விமலியத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், வானதூதர் வந்த இந்த வார்த்தைகளை சொன்னதும் மரியாளுடைய உள்ளத்தில் இருந்து எழுந்த எண்ணம் என்னவென்றால் அஞ்சினாள், கலங்கினாள், பதற்றம் அடைந்தாள், இந்த வார்த்தை எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். இதுதான் உண்மை அன்பார்ந்தவர்களே. ஒரு பெண்ணிடம் கடவுளுடைய தூதர் வந்து நீ ஒரு மகனை பெற்றெடுப்பார், மேன்மையானவராக இருப்பார், உன்னதரமானவராக இருப்பார் என்று பலவிதமான அருமையான வார்த்தைகளால் பின்னணியாக புதைத்தாலும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான பின் விளைவுகளை தெரிந்தவள் தான் அந்த பெண். எனவேதான் அஞ்சு நாள் இந்த ஒப்பந்தத்திற்கு நான் தயாராக இல்லை, இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற நான் தயாராக இல்லை. எனவே ஒரு சாதாரண பெண் என்கின்ற சூழ்நிலையிலே நடுங்கினாள், தயங்கினாள், வேண்டாம் என்று சொன்னாள். அதோடு சேர்த்து அந்த வானதூதரோடு உரையாடுகின்றாள். ஒரு நாடகம் போன்று இரண்டு பேரும் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்றைய வாசகத்திலே நாம் கேட்டிருக்கின்றோம், இறுதியாக கடவுளின் மீது ஒரு பெரிய நம்பிக்கையை வைத்துக் கொண்டு நமக்கு வாசகத்திற்கு கடைசியாக வருகின்றது. கடவுளால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று அந்த வானதூதர் சொன்னதும் அந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டு, அப்படி என்றால் இந்த திட்டத்திற்கு நான் என்னை உள்ளாக்குகின்றேன், இந்த திட்டத்திற்கு நான் என்னை கையளிக்கின்றேன். என் அன்புக்குரிய மக்களே, இதில்தான் ஒரு பெண்ணினுடைய முழுமையான அர்ப்பணம் தெரிகின்றது. ஒரு பெண் எதிர்காலத்தையே அதற்கு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றாள், நிகழ்காலத்தை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றாள், தன்னுடைய உடலை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றாள், தன்னுடைய உயிரை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றாள். எதற்காக? திருமணமாகாமலேயே குழந்தை பெற்றுவிட்டால் கல்லறியப்படும் என்பது யூத சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெளிவான சட்டமாக இருந்தது. இந்த சட்டம் அந்த பெண்ணுக்கு தெரியும், அதில் தான் தயங்கினாள். ஆனால் இப்பொழுது கடவுளுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற பொழுது தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படவில்லை, கல்லால் எரியப்பட போகுமே என்கின்ற உடலை பற்றி கவலைப்படவில்லை, நிகழ்காலம் எதிர்காலம் பற்றி கவலைப்படவில்லை. முழுவதும் கடவுளுடைய திட்டத்திற்கு அர்ப்பணம் என்பதற்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டாள். இவளுடைய இந்த தியாகத்திற்கு, அர்ப்பணத்திற்கு, கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை முழுவதுமாக கொடுத்ததற்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய பரிசுதான் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இறைவனுடைய தாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறாள், ஏற்றப்பட்டிருக்கிறாள், மாற்றப்பட்டிருக்கிறாள். என் அன்பார்ந்தவர்கள், இந்த பெண்ணிடம் இறைவனுடைய திட்டத்திற்கு அடிபணிய வேண்டும், மக்களுடைய திட்டத்திற்கு தன்னை கையளிக்க வேண்டும் என்கின்ற இந்த பண்பு இந்த பெண்ணிடம் இருக்கின்றதா? விவிலியத்திலே ஒரு சில இடங்களில் தான் மரியாவை பற்றி வருகின்றது. ஆனால் வருகின்ற இடத்தில் எல்லாம் இந்த மரியாள் மக்களுக்கான திட்டத்தில், பிறருக்கான திட்டத்தில் தன்னை முழுவதுமாகவே அர்ப்பணித்திருக்கின்றாள். அது எலிசபெத்தை சந்திக்க சென்ற நிகழ்ச்சியில் இருந்து தொடங்குவதாக இருக்கலாம். அந்த காலகட்டத்திலே ஒரு தன்னந்தனியாக ஒரு கன்னி பெண் சுமார் 135 கிலோமீட்டர் ஒரு மாகாணத்திலிருந்து இன்னொரு மாகாணத்திற்கு செல்லுகின்றாள், நடந்து செல்லுகின்றாள், கடந்து செல்லுகின்றாள். இடையிலே பாலைவனம் வருகின்றது, கள்வர்கள் வருகின்றார்கள், கயவர்கள் வருகின்றார்கள், விலங்குகள் வருகின்றது. இவைகளை எல்லாம் தாண்டி 135 கிலோமீட்டர் ஒரு சாதாரண பெண் தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்திக்க செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஆபத்தை தாண்டி செல்கின்றாளே, அதிலே இருக்கின்றது இவளுடைய அர்ப்பணத்தினுடைய இன்னொரு பக்கம். அன்பார்ந்தவர்களே, மக்களுடைய திட்டத்திற்காக என்னை நான் அர்ப்பணிக்கின்றேன் என்பது இந்த நிகழ்ச்சியில் இருந்து தெரிகின்றது. இந்த மரியா எலிசபெத்தோடு தங்கியிருந்து மீண்டும் வீடு திரும்புகின்றாள். எல்லோரும் தான் கல்யாணத்திற்கு செல்கின்றார்கள், எல்லோரும் கல்யாணத்திற்கு சென்று குடிக்க வேண்டும், சாப்பிட வேண்டும், மீண்டும் திரும்பி வர வேண்டும் என்று இருக்கின்ற பொழுது அருளப்ப நச்சினை 2வது அதிகாரத்தில் வருகின்ற இந்த கானாபுர் திருமணத்திலே இந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் ஏன் இந்த
மக்களுக்கு ரசம் இருக்கிறது இருக்கிறது வரும் வரும் என்றுதான் நினைப்பார்கள். யார் அந்த திட்டத்திலே தங்களை உட்படுத்துகின்றார்களோ அவர்களுக்குத்தான் ரசம் தீர்ந்து விட்டது என்பது தெரியும். அன்பார்ந்தவர்களே, இதை கூட நீங்கள் யோசித்து பாருங்கள். எல்லாம் இருக்கின்றது, நான் யாருடைய திட்டத்திலும் ஈடுபட மாட்டேன் என்றால் சமுதாயத்தினுடைய குறைகள் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எல்லாம் என்ன நினைப்பீர்கள் என்றால் சமுதாயம் நன்றாக இருக்கின்றது நன்றாக இருக்கின்றது என்றுதான் சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் இதோ இந்த சமுதாயத்தினுடைய வளர்ச்சியிலே இந்த திட்டத்திலே நான் பங்கெடுக்க வேண்டும் என்று யாராவது நினைத்தீர்கள் என்றால்தான் உங்களுடைய கண்களுக்கு சமூகத்தினுடைய குறைகள் தெரியும், ரசம் தீர்ந்து விட்டது என்பது அப்பொழுதுதான் தெரியும் அன்பார்ந்தவர்களே. எனவே இந்த ரசம் என்கின்ற அந்த ஒரு நிகழ்ச்சி எடுத்துக்கொண்டால் கூட எல்லோரும் நல்லது வரும் நல்லது வரும் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஒரு பெண் மட்டும் நல்லதும் அல்ல ரசமும் இல்லை என்று கண்டுபிடிக்கிறாள் என்றால் அவளை உண்டி தள்ளியதனுடைய அர்த்தம் என்ன? தான் இந்த மக்களுடைய திட்டத்திலே அர்ப்பணத்திலே வாழ்விலே முழுமையாக பங்கு பெற வேண்டும் என்று இறுதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால், இறுதியாக அல்ல ஆனாலும் எடுத்துக்கொண்டோம் என்றால் பல நேரங்களிலே நினைத்து பார்ப்பேன், தவக்காலம் தொடங்க இருக்கின்றது, 14 ஸ்தலங்கள், சிலுவை பாதைகள், சிலுவை பாதையினுடைய கடைசி ஸ்தலத்திற்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இறந்த உடலை மரியாளுடைய மடியிலே கிடத்துகிறார்கள். ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சிலுவை அடியிலே மரியாள், மதலேன் மரியாள், இன்னும் ஒரு மரியாள் இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கின்றவர்களே. நான் யோசித்து பார்ப்பேன், இந்த சிலுவை பாதையிலே இந்த பெண் எப்படி சென்றிருக்கின்றாள் என்று, இயேசுவோடு எப்படி நடந்திருக்கின்றாள் என்று நான் யோசித்து பார்ப்பேன். எதற்காக அவள் நடக்க வேண்டும்? இவ்வளவு துயரத்தை எதற்காக இவள் சந்திக்க வேண்டும்? என்ன காரணங்களுக்காக இவள் நடந்திருக்கலாம்? தன்னுடைய மகனுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்று நடந்திருக்கலாமா? இருக்கலாம். தன்னுடைய மகனுடைய துயரத்தை பார்த்து தானும் அதனை அழ வேண்டும் என்பதற்காக நடந்திருக்கலாமா? நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் இவைகளையும் தாண்டி தன்னுடைய மகனுக்கு என்று ஒரு திட்டத்தை கடவுள் வகுத்திருந்தால் இந்த திட்டத்தில் இந்த மகன் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும். அதற்கு நான் உந்து சக்தியாக உறுதுணையாக பின்புலமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக இந்த பெண், இந்த தாய், இந்த மரியாள் அந்த இயேசுவிற்கு பின்னால் நடந்து செல்கின்றால், கடைசி வரைக்கும் சிலுவை வரைக்கும் நடந்து செல்கின்றால், தன்னுடைய மகன் கடவுளுடைய திட்டத்திலே இறுதியாக நிறைவாக பங்கெடுத்து விட்டான் என்பது எப்பொழுது தெரிகின்றதோ அதற்கு பிறகுதான் அவள் வீடு திரும்புகின்றாள். என் அன்பார்ந்தவர்களே, இதுதான் இந்த பெண்ணை பற்றி நாம் சொல்லுகின்ற அர்ப்பணத்தினுடைய உச்சகட்டம். தன்னை கொடுத்தது மட்டுமல்ல, கடவுளுடைய திட்டத்திற்காக தன்னை கொடுத்தது மட்டுமல்ல, தன்னுடைய மகனையே முழுமையாக கொடுத்தது மட்டுமல்ல, அந்த மகன் முழுமையாக கொடுத்திருக்கின்றன என்பதை கடைசி வரைக்கும் பார்த்து 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 அது நிறைவு ஆன பிறகுதான் அந்த முதலில் வளர்த்த அந்த மகனை கடைசியிலும் வளர்த்து கல்லறைக்கு கொடுத்து விட்டு வருகிறாள் என்றால், இவள் ஒரு பெண் கடவுளுடைய திட்டத்திற்காக மக்களுடைய வாழ்வுக்காக தன்னை முழுவதும் கையளித்தவள். இவள் ஒரு பெண், ஒரு சிறிய கிராமத்தில் இருந்து வந்தவள். எனவேதான் இன்றைக்கு பெரிய ஒரு தாயாக இறைவனின் தாயாக போற்றப்படுகின்றாள். அப்படி பார்க்கின்ற பொழுது எல்லோரும் இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், பல நேரங்களிலே பல தாய்மார்கள் இருக்கிறார்கள், விவிலியத்தில் கூட பல தாய்மார்கள் இருக்கிறார்கள். இது தாய்மார்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்பொழுது அவர்கள் கடவுளினுடைய மக்களுடைய திட்டத்திற்காக தாங்கள் கையளிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் கடவுள் அவர்களை காப்பாற்றுகின்றார். இதிலே பிடித்தமான ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்ல விரும்புவேன்.